இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்னும் யாராவது யாரையாவது மன்னிக்க முடியாமல் உள்ளத்துக்குள்ள கசப்பையும் வெறுப்பையும் வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கொலோசியர் 3:13 ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு எப்படி உங்களை மன்னித்தாரோ அதே மாதிரி மற்றவங்களை மன்னிச்சிருங்க. யார் மீதாவது ஒரு குறைபாடு இருந்தால், உங்கள் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி மாமனார் அந்த மருமகள் மாமனார் அந்த மருமகன் இந்த உறவுகள் இதுகள் வந்து நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள உங்களை தாழ்த்த வேண்டும். முதலாவது ஆண்டவரிடத்தில் போங்க, ஆண்டவரை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க. இந்த காரியம் பாருங்க, எனக்கு ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த அதற்காக நான் உபவாசம் பண்ணி அழுது ஜெபித்திருக்கிறேன். அந்த அன்பை எனக்கு தாங்க. என் ஊழியத்துக்கு நான் வந்து ஒப்பு கொடுத்து ஊழிச்சு ஆரம்பித்த போது ஊழியத்தின் நிமித்தம் என்னை பரிகாசம் பண்ணி நிந்தித்து கேவலமாக பேசி என் உள்ளத்தை காயப்படுத்த நான் அவங்கள ஆலயத்தில் ஃபேஸ் பண்ணணும். எப்படி பார்க்கறது, எப்படி தோத்திர சொல்லுவது? ஆண்டு விட்டு போய் அழுதேன், எனக்கு அந்த அன்பை எனக்கு தாரும், அந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும், அந்த கசப்பை எடுத்து போடும் என்று சொல்லி. இது மனிதனால் உண்டாக்கவே முடியாது, மனிதர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறார். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் போது யாரையும் மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே வருகிறது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, வசிக்கிற இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார். இந்த உலகம் பொல்லாத உலகம், பொறாமை நிறைந்த மக்கள் நிறைந்த உலகம். அதனால வந்து உன்னை பகைக்கிற மக்கள், விரோதிக்கிற மக்கள், பொய்யா பேசுகிற மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களெல்லாம் அப்புறப்படுத்த முடியாது, அவங்க இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய இருதயத்தை நீ மாற்ற ஒப்பு கொடுத்தா இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும், ஊழிய செய்ய முடியும் என்று சொல்லி. உன்னை பகைக்கிறவங்க இருக்கலாம், நீ யாரையும் பகைக்க கூடாது. அது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. உன்னை பகைக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் நீ யாரையும் பகைக்கிற மாதிரி வைராக்கியம் உன் உள்ளத்தில் வந்துடக்கூடாது, கசப்பு வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரே நாளில் முடிந்து போகிறதல்ல. நம்ம தொடர்ந்து இந்த அன்பான இருதயத்தை காத்து கொள்ளணும். அதற்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். யாராவது உங்களை பாதிக்கிற மாதிரி நடந்து கொண்ட பேசினா மனத்துக்குள்ளே வைத்து யோசிக்காதங்க. உடனே ஜபத்தில் தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. அன்றுவரை இவங்க சொன்ன காரியம் என்னை பாதிக்குது, அதை உள்ளத்தை விட்டு எடுத்து போட அவங்கள நான் மன்னிக்கிற, அவங்கள ஆசீர்வதி. நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா உடனே அந்த சிந்தை மாறிடும். நீங்கள் ஜெபிக்காட்டா மனசில் வச்சு திங்க் பண்ணி யோசித்து மனதில் குழப்பத்தை உண்டாக்கி பகையும் வைராக்கியத்தையும் கொடுக்கும். உடனே ஆண்டவரிடத்தில் கொண்டு போயிருங்க. யாராவது எனக்கு ரோதமா பேசுறாங்க இப்படி சொன்னாங்கன்னு கேள்விப்பட்ட உள்ளத்துல ஒரு வருத்தம் வரும். அந்த வருத்தத்துக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டா வருத்தம் வெறுப்பாய் மாறும், அப்புறம் அது கசப்பாய் மாறிவிடும். அதுக்குள்ள அந்த வருத்தம் வரும்போதே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சிடணும். ஆண்டவரே, இங்க பேசினது எனக்கு வருத்தமா இருக்குது, நான் ஜெபிக்கிறேன்னு உடனே கத்தர் அதை எடுத்து போட்டுருவார். இப்போ நம்ம 1 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் கண்களை மூடுங்க. யாராவது உங்களுடைய உள்ளத்தில் யாரையாவது மன்னிக்க முடியலை, அவங்களுக்கு குறித்த வருத்தம் கசப்பு என் உள்ளத்தில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே எனக்கு அந்த மன்னிக்கிற இருதயத்தை தாரும், அன்றுவரே இந்த கசப்பான வேரை என் உள்ளத்தை விட்டு எடுத்து போடும், அந்த மன்னிக்கிற கிறிஸ்துவின் அன்பு ஆவியானவர் மூலமாக என் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும். அப்படி ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் கூட உங்கள் படிக்கிற இடத்துல யாருமே கூட நீங்கள் சண்டை போடக்கூடாது, நீ எனிமி அப்படின்லாம் சொல்லக்கூடாது, யாரையும் நீங்கள் பகைக்க கூடாது. இயேசப்பாட்ட சொல்லுங்க, இயேசப்பா எனக்கு யாரும் எனிமி கிடையாது, சாத்தான் ஒருத்தன் தான் எனிமி, எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன், எல்லாரையும் மன்னிக்கணும், அந்த இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, யார் யார் இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இது மனிதனால் நடக்கிற காரியம் அல்ல. ஆவியானவர் தேவ அன்பை, கிறிஸ்துவின் அன்பை அவருடைய உள்ளத்தில் ஊற்றும். அந்த கசப்பான வேர் பிடுங்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் அந்த விருப்ப உள்ளத்தை விட்டு விலகட்டும், ஒரு தாழ்மையை தாரும். யார் யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ ஒப்புரவாக கிருபை தாரும், யார் யாரை மன்னிக்க வேண்டுமோ மன்னிக்க கிருபை தாரும்.
இன்றைக்கு அந்த வேர்கள், கசப்பான வேர்கள் பிடுங்கப்படட்டும், உறவுகள் சீர்படுத்தப்படட்டும், குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த அன்பு உண்டாகட்டும். கசப்புகளை, வெறுப்புகளை உண்டாக்குகிற பொல்லாத சாத்தானுடைய அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.